வணக்கம் வெல்கம் டு மை சேனல் பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன் தற்பொழுது நாம் ஜனவரி மாதம் 2ஆம் தேதிக்குரிய தினப்பலன்களை காணவிருக்கின்றோம் இன்றைய கிழமையாகப்பட்டது சனி முதலாவதாக மாதா பிதாவை வணங்கி முன்னோர்கள் மூதாதையர்கள் பித்ருக்களை வணங்கி குலதெய்வத்தையும் வணங்கி குருமார்கள் சித்தர்மார்களாகிய பதஞ்சலி சித்தரையும் காகபுஜன்ற சித்தரையும் கருவூரார் சித்தரையும் வணங்கி முதற்கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி வாக்தேவி நாவுக்கரசி அறிவுக்கரசி சரஸ்வதி தேவி தாழ் பணிந்து பாதம் பணிந்து இன்றைய நாளிலே நம் அனைவருக்கும் சகலவிதமான மேன்மைகள் நன்மைகள் வெற்றிகள் சந்தோஷம் மற்றும் யோகத்தை அருள்பாலிக்குமாறு மனதார பிரார்த்தனை செய்து இன்றைய தினப்பலன்களை ஆரம்பிக்கின்றேன். அன்பர்களாகிய நீங்களும் உங்களுடைய குலதெய்வத்தையும் பித்ருக்களையும் மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய எண்கணித ஜோதிடத்தின் அடிப்படையிலே தேதியாகப்பட்டது 2, சந்திர பகவானுக்குரிய எண்ணாகும். 2/1/2021 இவை அனைத்தையும் கூட்டினால் வருகின்ற எண் 8, சனி பகவானுக்குரிய எண்ணாகும். எண்கணிதத்தின் அடிப்படையிலே 2ஆம் எண்ணும் 8ஆம் எண்ணும் சேர்க்கை பெறுவது சிறப்பல்ல. எனவே இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் முன் யோசனையோடு சரியாக திட்டமிட்டு செயல்படுவது நல்லது. இன்றைய நாளிலே அதிர்ஷ்டம் தரும் எண்ணாகப்பட்டது 6. அதிர்ஷ்டம் தரும் நிறமாகப்பட்டது கிரீன் பிளாக். இவை எண்கணிதத்தின் அடிப்படையிலே. ஜனவரி மாதம் 2ஆம் தேதி அன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு எனது இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் மற்றும் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை உங்களுக்கு வழங்கி கொண்டிருப்பவர்கள் பாரத் மேட்ச் பாயிண்ட் .com திருமண இணையதளம், அனைத்து மத இன ஜாதியினருக்கான திருமண இணையதளம், வரன்களை தேடிக்கொண்டிருக்கும் அன்பர்கள் இலவசமாக பதிவு செய்து வரன்களை தேடிக்கொள்ளலாம். கோச்சாரம் என்பது அவரவர் ராசிக்கு 30-40% தான் அதன் பலன்கள். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரங்களின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் அறிய வரும். இவை ஒரு தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலன்களை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய பஞ்சாங்க குறிப்புப்படி சந்திரனாகப்பட்டவர் கடக ராசியிலே ஆட்சி பெற்று ஆயில்யம் நட்சத்திரத்தில் 8:17 சஞ்சாரம் செய்கிறார். அதன் பிறகு சிம்ம ராசிக்கு பயிற்சியாகி மகம் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வார். ஆயில்யம் நட்சத்திரம் புதன் பகவானுக்குரிய நட்சத்திரம். அதன் அதிதேவதை ஆதிசேஷன். இன்றைய நாள் ஆதிசேஷனை வணங்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கின்றது. மேலும் இன்றைய திதியாகப்பட்டது திருதியை திதி காலை 9:17 அதன் பிறகு சதுர்த்தி பிறக்கின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை தேய்பிறை சதுர்த்தி, அவை சங்கட அற சதுர்த்தி, சங்கடங்களை அகற்றக்கூடிய ஒரு நாள், விநாயகப் பெருமானை வணங்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்தவரை விநாயகருக்கு உங்கள் பெயருக்கு அர்ச்சனை செய்து கொள்வது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை ராகுகாலம் காலை 9:00 முதல் 10:30 வரை, யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை, குளிகை நேரமாகப்பட்டது காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைய நாளிலே எவ்வித தோஷமும் இல்லாத அபிஜித் முகூர்த்த நேரமாகப்பட்டது காலை 11:50 முதல் 12:34 வரை. இன்றைய நாளிலே சுப ஓரைகள் நடைபெறக்கூடிய நல்ல நேரங்களாகப்பட்டது காலை 7:00 முதல் 8:00 வரை.
பிறகு 11 மணி முதல் 1 மணி வரை, பிறகு மாலை 5 மணி முதல் 8 மணி வரை இருக்கின்றது. சுபவோரைகள் நடைபெறக்கூடிய இத்தகைய நேரங்களிலே புதிய முயற்சிகள், புதிய செயல்கள் மற்றும் இறைவழிபாட்டுக்குரிய நேரமாக அமைத்து கொள்வதும், ராகுகாலம் மற்றும் யமகண்டத்தில் இவற்றையெல்லாம் தவிர்ப்பது சால சிறந்தது. இருப்பினும் இன்றைய நாளை பொறுத்தவரை ராகுகாலம் மற்றும் யமகண்டத்திலே நாகராஜா சர்ப்பராஜா ஆதிசேஷனுக்குரிய காயத்ரி மந்திரத்தை கூறுவது சிறப்பை தரும். சர்ப்பராஜாய வித்மகே நாகராஜாய தீமகி தன்னோ ஆதிசேஷ பிரசோதையார் என்கின்ற இந்த காயத்ரி மந்திரத்தை கூறுவதன் மூலம் ஜாதக ரீதியாக சர்ப்பதோஷம் பெற்றவர்கள், மேலும் ராகு தசை கேது தசை நடைபெற்று கொண்டிருப்பவர்களுக்கும், கோச்சார ரீதியாகவும் தற்பொழுது ராகு கேது சிறப்பான இடத்தில் அமராதவர்களுக்கும் இன்றைய நாள் ஆதிசேஷனை மனதார பிரார்த்தனை செய்து இந்த காயத்ரி மந்திரத்தை ராகுகாலம் யமகண்டம் அந்த நேரத்தில் கூறுவதன் மூலம் ராகுக்கேது நன்மைகளை செய்வார்கள். மற்றபடி இன்றைய நாள் சந்திராஷ்டமம் பெறும் ராசி என்று பார்க்கின்ற பொழுது தனுசு ராசிக்கு 8:17 வரை சந்திராஷ்டமம், அதன் பிறகு மகர ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. காரணம் 8:17 வரை சந்திரன் கடகத்திலும் அதன் பிறகு சிம்மத்திலும் இருப்பதனால் தனுசு ராசிக்கும் இன்றைய நாள் மகர ராசி இரவுக்கு பிறகும் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. இனி நாம் இன்றைய தினத்தில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள் எவை என்பதை காணலாம். முதலாவதாக இன்று சங்கடர சதுர்த்தி, அதற்குரிய மந்திரம் செல்வ கணபதிக்குரிய மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் இன்றைய நாள் சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு விநாயகர் ஆலயம் சென்றீர்கள் என்றால் அங்கு அமர்ந்து, அல்லது வீட்டில் இருந்தபடியே தனிமையாக அமர்ந்து மனதார இந்த மந்திரத்தை 8 நிமிடங்கள் 9 நிமிடங்கள் கூறுங்கள். 9 நிமிடங்கள் நீங்கள் கூறினீர்கள் என்றால் 108க்கு மேலே வந்துவிடும். அவ்வாறு 9 நிமிடங்கள் கூறுங்கள். பூர்வரி மந்திரம் ஓம் வக்ரதுண்டாய ஊம், ஓம் வக்ரதுண்டாய ஊம். இந்த ஒருவரி மந்திரம் செல்வ கணபதிக்குரிய மந்திரம், மகாலட்சுமி அருளையும் நாம் பெறுவோம். இது கணபதிக்கு. ஆதிசேஷனுக்குரிய மந்திரத்தை ராகுகால் மற்றும் யமகண்டத்திலே கூறுங்கள், காலையிலும் கூறுங்கள். அத்தகைய மந்திரமாகப்பட்டது ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ஆதிசேஷனை போற்றி போற்றி, ஓம் ஸ்ரீம் க்ளீம் ஸ்ரீம் ஆதிசேஷனை போற்றி போற்றி. அற்புதமான இந்த மந்திரத்தை நீங்கள் கூறுவதன் மூலம் ராகு கேதுவின் அருளை பரிபூர்ணமாக பெறுவோம், ஆதிசேஷனின் அருளையும் பெறுவோம். மேலும் இன்றைய நாள் ஆயில்யம் நட்சத்திரம் இரவு வரை இருக்கின்றது. அத்தகைய ஆயில்ய நட்சத்திரத்துக்குரிய பீஜ மந்திரத்தை கூறவிருக்கின்றேன். அத்தகைய மந்திரத்தை நீங்கள் ஆயில்யத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் மட்டும் கூறாமல் தொடர்ந்து கூறுங்கள். மற்ற நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் இன்றைய நாள் மட்டும் கூறுங்கள். அத்தகைய மந்திரமாகப்பட்டது ஓ கம் கம் ஆயில்ய நட்சத்திராய நமகா, ஓ கம் கம் ஆயில்ய நட்சத்திராய நமக. கம் என்று ஒரு அழுத்தமும் கம் என்று லேசாகவும் இரண்டாவது முறை சொல்லும் ஓ கம் கம் ஆயில்ய நட்சத்திராய நமக. இவையே இன்றைய நாள் கூற வேண்டிய மந்திரங்கள். சப்த மகரிஷியிலே இன்றைய நாள் வணங்க வேண்டிய மகரிஷி ஜமத்கனி மகரிஷி. ஓம் ஸ்ரீம் ஜமத்கனி மகரிஷியை போற்றி போற்றி குருவர்களை திருவர்களாக பெறுவோம். இன்றைய நாள் செய்ய வேண்டிய தந்திர முறைகள், சனிக்கிழமை சனி நீராடு, நல்லெண்ணெய் தேய்த்து குளியுங்கள், காகத்திற்கு அண்டமையுங்கள், காகபுஜன்றை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். இயலாதவர்கள் மாற்றுத்திறனாளிகள் அவர்களுக்கு முடிந்த உதவியை செய்யுங்கள். சனி பகவானுக்கு அவை மிகவும் பிடிக்கும்.
சனி அருளை பரிபூர்ணமாக பெறுவோம். இவையே இன்றைய நாள் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் மற்றும் செய்ய வேண்டிய தந்திர முறைகள். உங்கள் வீட்டை விட்டு அலுவலகத்திற்கோ தொழில் வியாபார ஸ்தலத்திற்கோ செல்வதற்கு முன்னால் சிறிதளவு கடுகை மென்று விட்டு செல்லுங்கள். மிகவும் அற்புதமான தந்திர முறையாகும் அவையும். இனி நாம் இன்றைய தினத்தில் அனைத்து ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு தினப்பலன்கள் அமைந்திருக்கிறது என்பதை காணலாம். முதலாவதாக மேஷராசி. அன்புள்ள மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாளை பொறுத்தவரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடமாகப்பட்ட ரிஷபமும் பதினோராம் இடமாகப்பட்ட கும்பமும் திதிசூனி ராசியாக வருகின்றது. கும்பத்திற்கு அதிபதியான சனி குருவோடு சேர்த்து பெற்றிருப்பதும் ரிஷபத்தில் ராகு அமர்ந்திருப்பதும் நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை யோகாதிபதியான சந்திர பகவானப்பட்டவர் நான்காம் இடத்தில் ஆட்சி பெற்று குருவோடிய பார்வை இரவு வரை பெறுகிறார். அதன் பிறகு ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு செல்கிறார். மனம் மிகவும் துணிச்சலாக தைரியமாக இன்றைய நாள் இருக்கும். ஒரு காரியத்தை எடுக்கின்ற பொழுது அவை முன்னதாகவே சரியாக திட்டமிட்டு அதற்குரிய ஆற்றல் திறனை வெளிப்படுத்தி வெற்றிகளை பெறுவீர்கள். இன்றைய நாள் காரிய அனுகூலங்கள் இருக்கின்றது. ராசியாதிபதி ராசியிலே ஆட்சி பெற்றிருப்பதும் குரு சனி சேர்க்கை பெற்றிருக்கின்ற தர்ம கருமாதிபதி யோகமும் நன்மைகளை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் உங்களுடைய திட்டங்களுக்கு மற்றவருடைய ஒத்துழைப்புகள் சிறப்பாகவே இருக்கும். இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களையும் மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். இன்று சங்கடர சதுர்த்தி ஆதிசேஷனுக்குரிய நாள். அதற்குரிய மந்திரத்தை கூறுவதன் மூலம் ராகு கேது இரண்டிலும் எட்டிலும் இருப்பதிலே பாதிப்புகள் இல்லாத வண்ணம் அமையும். மேலும் தொழில் வியாபாரத்தில் இன்றைய நாள் தனலாபம் தனயோகம் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்று விடுமுறை நாளாக இருந்தாலும் சரி வேலை நாட்களாக இருந்தாலும் சரி எண்ணங்கள் சீராக இருக்கும். உங்களுடைய முயற்சி மகிழ்ச்சியாக எவற்றிலும் ஈடுபாடு கொடுக்கும். பொதுவாக மனம் உற்சாகமாக இருந்தால் எந்த ஒரு செயலையும் செயல்படுத்தி வெற்றி காண முடியும். பதற்றம் இருக்காது. இன்றைய நாள் துணிச்சலே இருக்கும். ஆகையால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலத்துக்குரிய உயர்வை பெறுவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷம் கணவன் மனை உறவிலே அன்பு பாசம் குழந்தைகளால் மகிழ்ச்சி உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியே. இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஐ க்ளீ சாவ் இந்த மந்திரத்தை கூறுங்கள். நெருப்பு ராசியிலே பிறந்த நீங்கள் விளக்கேட்டு ஜோதி தரிசனம் செய்வது சூரிய முத்திரை வைத்துக் கொள்வது ஒரு 5 நிமிடம் இவை செய்வது ராசிக்கும் உங்களுக்கும் பலத்தை கொடுக்கும். நீங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிமைத்திரியத்தாரை அதன் அதிபதி செவ்வாய் ராசியிலே கேந்திரத்திலே அமர்ந்திருக்கிறார். யோகத்தை தருவார். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் இருக்கிறது. பரணியிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு மைத்திரியத்தாரை அதன் அதிபதி சுக்கிரன் 8 அமர்ந்திருக்கிறார். பண விஷயத்தில் இன்றைய நாள் கவனமாகவும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். எந்த ஒரு செயலிலும் அவசரம் காட்டாதீர்கள். பொதுவாக குறிப்பாக கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அவசரம் காட்டாதீர்கள். நிதான போக்கு தேவை. கிருத்திகளே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வதத்தாரை அதன் அதிபதி சனி கேந்திரத்தில் இருக்கிறார். பாதிப்புகள் இல்லை என்றாலும் இன்றைய நாள் திட்டமிட்டு ஒரு காரியத்தில் ஈடுபடுங்கள். திட்டமிடாத அவசரமாக ஈடுபடுகின்ற காரியத்தில் அலைச்சலை கொடுக்கும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமான் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் புரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் ரிஷபராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கீழமை சனி யோகத்துக்குரியது. சந்திரனாகப்பட்டவர் 3 இடத்தில் ஆட்சி பெற்று 8 வரை இருக்கிறார். மிகவும் சிறப்பானது. குருவோடைய பார்வை சந்திரன் பெறுவதும் மிகவும் அற்புதமானது. இன்றைய நாளை பொறுத்தவரை மனோகாரகன் மிகவும் பலமாக இருப்பதும் நட்சத்திரமாகப்பட்டது யோகாதிபதியான புதனோடி நட்சத்திரமாக வருவதும் புதனாகப்பட்டவரும் 8 சிறப்பாக அமர்ந்திருப்பதும் எந்த ஒரு செயலிலையும் தைரியமாக ஈடுபடக்கூடிய மனநிலை இருக்கும். சுக்கிரன் புதன் நட்சத்திர பரிவர்த்தனை பெறுவது அற்புதமான அமைப்பாகும். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் ஏற்றத்தை பெறும். முன்னேற்றத்தை காண்பீர்கள்.
எந்த ஒரு விஷயத்திலும் தைரியமாக இருக்கும் உங்களுடைய முயற்சி. தன்னம்பிக்கை மிளறக்கூடிய நாள் இன்றைய நாள். மகிழ்ச்சியான நாள், தனலாபம் கொண்ட தினம். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு உற்சாகம் மற்றும் சுறுசுறுப்பு இருக்கும். வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, விடுமுறையாக இருந்தாலும் சரி, ஒரு மகிழ்ச்சியும் எந்த ஒரு செயலையும் துணிச்சலாக செயல்படக்கூடிய ஒரு எழுச்சியும் கொண்ட தினம் இன்றைய நாள். உங்களுக்கு உயர்வே. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு வாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். குருபலம் இருக்கின்றது. விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷம் தினம் நல்ல தினமாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் பாக்கியஸ்தானமான மகர ராசிக்குரிய மந்திரம். ஓ ஐ க்ளீ அரி ஸ்ரீ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நிலம் ராசியிலே பிறந்த நீங்கள் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவது, கைகளால் உரம் போடுவது, பிருத்வி முத்திரை வைத்துக் கொள்வது யோகத்தை தரும், பலத்தை தரும். மற்றபடி நீங்கள் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு வதத்தாரை நடைபெறுகின்றது. அதன் அதிபதி சனி. ஆனாலும் அவர் யோகத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒன்பதில் அமர்ந்திருக்கின்றார். இருப்பினும் எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செயல்பட்டீர்கள் என்றால் அலைச்சல்கள் இருக்காது. ரோகிணியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சாதகத்தாரை நடைபெறுகின்றது. இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சியும் உங்களுக்கு வெற்றிகளையும் சாதகமான நன்மைகளையும் தரும். மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை, அதன் அதிபதி கேது, சற்று குழப்பத்தை கொடுப்பார். கணபதி வழிபாடு செய்வது சிறப்பு. இன்றைய சங்கடேவ சதுர்த்தி, காலையிலே கணபதி வழிபாடு செய்யுங்கள். எந்த ஒரு செயலும் இன்றைய நாள் நன்மைகளை கொடுக்கும். கணபதி வழிபாடு செய்துகின்றார். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல் ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் புரிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை சனி நன்மை கூறியது. யோகாதிபதி எட்டில் அவர் அமர்ந்திருந்தாலும் ஏழிலே கிரகங்கள் இருப்பதனால் பாதிப்புகள் இல்லை. குருவுக்கும் அவ்வாறே. தனாதிபதியான சந்திர பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறார். லாபத்தில் செவ்வாயும் ஆறிலே கேதுவும் இருப்பது யோகமானது. ராசியாதிபதி ராசியை பார்க்கிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை ராசியாதிபதியான புதனோடி நட்சத்திரம் இரவு வரை. எனவே எந்த ஒரு செயலையும் தைரியமாக முயற்சி இருக்கும் துணிச்சல், எந்த ஒரு செயலும் திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஆற்றல், திறன், வலிமை, வல்லமை கொண்ட தினம் இன்றைய தினம். யோகத்துக்குரிய நாள். ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் யோகமாகவே இன்றைய நாள் அமைந்திருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, மனம் மிகவும் மகிழ்ச்சியாக, வார்த்தைகள் மிகவும் சாதுரியமாக இருக்கும். மற்றவர்களை கவரக்கூடிய நாளாக இன்றைய நாள் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் இருக்கும் இன்றைய நாள். குடும்பத்திலும் அவ்வாறு சந்தோஷம், கணவன் மனைவிலே அன்பு வாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் வரங்களை தேடுவது தவிர்ப்பது நல்லது. காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓ ஸ்ரீ ஐ சாவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் காட்டு ராசியிலே பிறந்தவர்கள் மனதிற்குள் கூறிக்கொள்ளாமல் சற்று காதுகள் கேட்கும்படி கூறுங்கள். மந்திர பகுதியிலே இன்றைய நாள் கணபதிக்குரிய ஆதிசேஷனுக்குரிய மந்திரத்தை கூறியிருக்கின்றேன். அவற்றையும் கூறுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றிகளை தரும். நீங்கள் மிருகசிரீஷ நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை, அதன் அதிபதி கேது, எந்த ஒரு செயலிலும் சற்று குழப்பத்தை கொடுப்பார் கேது பகவான். ஆகையால் திட்டமிட்டு முறையாக முன்யோசனையுடன் செயல்படுங்கள், வெற்றிகளை கொடுக்கும். கணபதி வழிபாடு இன்றைய நாள் தவறாமல் செய்யுங்கள், வெற்றியை கொடுக்கும். நீங்கள் திருவாதிரையிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரை, எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுக்கலாம், அவற்றிலே உங்களுக்கு நன்மைகளும் வெற்றிகளும் இருக்கிறது இன்றைய தினம். நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை, அதன் அதிபதி ராகு 12 இருக்கிறார், சற்று அலைச்சல்களை கொடுப்பார். அவசரத்தை காட்டாதீர்கள், பொறுமையாக செயல்படுங்கள், வெற்றிகளை கொடுக்கும். துர்க்கையை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ள நன்மையான நாளாக அமையும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல் ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள் புரிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.
தற்பொழுது நாம் கடகராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ராசியாதிபதியான சந்திர பகவான் ராசியிலே ஆட்சி பெற்று இருப்பதும், ஏழிலே குரு, பத்திலே செவ்வாய் மற்றும் பதினொன்றிலே ராகு யோகமாக இருப்பதும், மேலும் யோகமாக ஆறிலே ஐந்திலே சுக்கிரனும் ஆறிலே சூரியன் புதனும் இருப்பதும் கோள்கள் மிகவும் சாதகமாக இருக்கின்ற நாள் இன்றைய நாள். புதிய முயற்சிகள் தைரியமாக எடுங்கள், வெற்றிகளை பெறுவீர்கள். எண்ணங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும். உற்சாகம், சுறுசுறுப்பு, ஆற்றல், திறனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அருமையான நாள். ஆகையால் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை வெற்றி மேல் வெற்றி கிடைக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் போன்றவைகள் சிறப்பாக இருக்கும். முயற்சிகள் வெற்றியை தொடுக்கும். மற்றவர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் இன்றைய தினம். உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான வெற்றியை கொடுக்கும். மற்றவர்களுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள். முயற்சிகள் வெற்றி மேல் வெற்றி கொடுக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். ஆகையால் தொழில் வியாபார உத்தியோகத்தில் இன்றைய நாள் முன்னேற்றமே. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பே, பகமையில்லை, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். அவற்றை தவறாமல் கேட்டு கூறுங்கள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே. ஓம் ஐ க்ளீம் ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். நீங்கள் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை அதன் அதிபதி ராகு லாபத்தில் இருக்கிறார். இருந்தாலும் கவனமாக இந்த ஒரு செயலில் ஈடுபட வேண்டும். அவசரம் காட்டக்கூடாது. துர்க்கை வழிபாடு சிறப்பை தரும். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை. இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சியில் எடுத்தாலும் பண சம்பந்தப்பட்ட காரியங்களில் ஈடுபட்டாலும் யோகத்தை தரும், நன்மையை கொடுக்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் 28-17 வரை. ஆகையால் அதற்குரிய மந்திரத்தை மந்திர பகுதியிலே கூறியிருக்கின்றேன். ஒருவரி மந்திரத்தை தினந்தோறும் கூறுங்கள், இன்றைய நாளும் கூறுங்கள். யோகத்தை தரும் இன்றைய நாள் வெற்றியே. இவன் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே நான் வணங்கும் பித்திருக்குளும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் புரிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் சிம்மராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, ஆறாம் இடமாகப்பட்ட மகரமும் பத்தாம் இடமாகப்பட்ட ரிஷபமும் திதிசூனி ராசிகளாக வருகின்றது. அகார் பார்க்கின்ற பொழுது சனியும் ராகும் அவ்விடத்தில் அமர்ந்திருப்பது வெற்றியை கொடுக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். சந்திரன் மனோகாரகன் 12 இருக்கிறார் என்றாலும் ஆட்சி பெற்று குருவோடைய பார்வை பெறுகிறார். இரவுக்கு பிறகு ராசிக்கு வருகிறார். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை செவ்வாயுடைய பார்வையும் குருவோடைய பார்வையும் சந்திரன் பெறுகிறார். அவ்வாறு மனம் மிகவும் துணிச்சலாக தைரியமாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபடக்கூடிய நாள் இன்றைய நாள். ஆற்றல் திறன் வெளிப்படும். சனிக்கிழமையாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையே. தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பெறுவீர்கள். தனலாபம், பணப்புழக்கம் நன்றாகவே இருக்கும். புதிய முயற்சியில் எடுக்கின்ற பொழுது மட்டும் சற்று கவனம் வேண்டும். சனிக்கிழமையாக இருப்பதனால் மற்றபடி இன்றைய நாள் ஏற்றம் இருக்கின்றது. உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாகவும் சரி, இன்றைய நாள் மனம் மிகவும் உற்சாகமாக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடும். மற்றவருடைய பாராட்டுகளை பெறுகின்ற தினமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். குரு, செவ்வாய், சந்திரன் இவர்களுக்குள் தொடர்புகள் இருக்கின்ற அமைப்பு நன்மையை கொடுக்கும். எனவே இன்றைய நாள் யோகமே. குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனை உறவிலே அன்பு, குழந்தைகளால் சந்தோஷம், உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பி. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் வரன்களை தேடுவது தவிர்ப்பது நல்லது. காதல்களை பொறுத்தவரை இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் பாக்கி பஞ்சமஸ்தானமான தனுசு ராசிக்குரிய மந்திரம் ஓம் அரீம் க்ளீம் சவ். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியிலே இன்றைய நாள் செல்வ கணபதிக்குரிய மந்திரத்தையும் ஆதிசேஷனுக்குரிய மந்திரத்தையும் கூறியிருக்கின்றேன். அவற்றையும் தவறாமல் கேட்டு கூறுங்கள். மற்றபடி நீங்கள் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிமைத்திரியத்தாரை அதன் அதிபதி செவ்வாய் கோணத்தில் இருக்கிறார். ஆட்சி பெற்று யோகத்தை தருவார். இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் வெற்றியும் இருக்கின்றது. பூரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு மைத்திரியத்தாரை அதன் அதிபதி சுக்கிரன் கேந்திரத்தில் இருக்கிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது. எந்த ஒரு முயற்சியும் வெற்றியை கொடுக்கும். மகாலட்சுமி வழிபாடு யோகத்தை தரும். உத்தரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானமாக கவனமாக செயல்பட வேண்டும். திட்டமிடாத காரியங்கள் அலைச்சலையும் காலதாமதத்தையும் கொடுக்கலாம். கொஞ்சம் பொறுமை தேவை இன்றைய நாள். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே.
நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள் புரிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய நாள் ராசிக்கு 12 இடமாகப்பட்ட சிம்மம் திதி சூனி ராசியாக வருவது திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 3 சுக்கிரன், 4 புதன், 5 குரு என்று யோகமாக அமர்ந்திருக்கின்ற நிலையிலே 3 கேதுவும் சிறப்பாக இருக்கிறார். சந்திரன் லாபாதிபதி, லாபத்தில் அமர்ந்து ஆட்சி பெற்று ராசியாதிபதியான 11 நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கின்ற இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் சிறப்பாகவே இருக்கும். முயற்சிகள் வெற்றிகளை கொடுக்கும். முதிய முயற்சிகள் தாராளமாக நீங்கள் இன்று ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு வெற்றி இருக்கிறது, உயர்வு இருக்கின்றது, பணப்புழக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் எழுச்சிக்குரிய நாள். எந்த ஒரு விஷயத்திலும் மற்றவர்களிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். மிக வேகமான முயற்சி இருக்கும், அதில் விவேகமும் இருக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு உயர்வுகள் கொண்ட தினம், அனுகூலமான நாள். குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பை பகமை இல்லை, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை குருபலம் இருக்கின்றது, தாராளமாக வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளமான பாரத் மேட்ச் பாயிண்டில் பதிவு செய்து கொள்ளலாம். காதலர்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள் இன்றைய நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் பஞ்சமஸ்தானமான மகர ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஐ க்ளீம் அரீம் ஸ்ட்ரீம் சாவோம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திரப்பகுதியில் இன்றைய நாள் செல்வ கணபதிக்குரிய மந்திரமும் ஆதிசேஷனுக்குரிய மந்திரமும் கூறியிருக்கின்றேன், அவற்றையும் கேட்டு கூறுங்கள். நீங்கள் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாறு நட்சத்திரம். எந்த ஒரு செயலிலும் அவசரம் காட்டாதீர்கள், திட்டமிட்டு அந்த காரியத்தை செயல்படுத்துங்கள். கொஞ்சம் அலைச்சலை கொடுக்கும், முறையாக திட்டமிட்டு அனுமனை வழிபாடு செய்து செயல்வழி ஆரம்பியுங்கள், வெற்றியை கொடுக்கும். அஸ்தத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தார். எந்த ஒரு முயற்சியும் இன்றைய நாள் தைரியமாக நீங்கள் ஈடுபடலாம். அவற்றிலே உங்களுக்கு காரி அனுகூல வெற்றிகள் சாதகமாக இருக்கும். சித்திரையிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை அதன் அதிபதி கேது, அவர் சற்று குழப்பத்தை கொடுப்பார். ஆகையால் கணபதியை வழிபாடு செய்ய வேண்டிய நாள் இன்றைய நாள். அவரை வழிபாடு செய்து ஆரம்பியங்கள் செயல்களை குழப்பங்கள் இருக்காது, வெற்றிகளை கொடுக்கும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் புரிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கேழமை சனி யோகத்துக்குரியது. சனி 4 அமர்ந்திருந்தாலும் 3 கிரகம் இருப்பதனால் பாதிப்புகள் இல்லை. இன்றைய நாளை பொறுத்தவரை ஜீவனாதிபதியான சந்திர பகவான் 10 இடத்தில் ஆட்சி பெற்று, யோகாதிபதியான புதனோடி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்வதும், ராசியாதிபதி சுக்கிரனும் புதனும் நட்சத்திர பரிவர்த்தனை இருப்பதும் யோகமே. ஆண்டுகோள்கள் சாதகமாக இல்லை என்றாலும் மாதக்கோள்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. 3 சூரியன் நன்மையாக இருக்கிறார். 7 செவ்வாய் இருப்பது தைரியத்தை கொடுக்கும், இருந்தாலும் கோபமும் வரும். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரம் மிக சிறப்பாகவே அமைந்திருக்கின்றது. தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் உங்களுடைய சீரிய முயற்சியால் நன்மைகளை கொடுக்கும். புதிய முயற்சிகளிலே உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது. உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எண்ணங்கள் மிகவும் சிறப்பாக துணிச்சலாக இருக்கும். செவ்வாயுடைய பார்வையும் குரு சனியுடைய பார்வையும் மனோகாரகன் பெறுவதனால், ஆகையால் இன்றைய நாள் பாராட்டுகளை பெறுகின்ற வண்ணமாக உங்களுடைய செயலாற்றல் இருக்கும். ஆகையால் இன்றைய நாள் நன்மையே. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மணி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பை பகமை இல்லை, அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் வரங்களை தேடுவது தவிர்ப்பது நல்லது. காதல்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்தனர். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்கு 4 இடமாகப்பட்ட மகர ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஐ க்ளீம் அரீம் ஸ்ரீம் சாவோம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். அந்த மந்திரத்து மட்டுமல்லாமல் மந்திரப்பகுதியிலே இன்றைய நாளுக்குரிய செல்வ கணபதிக்குரிய மந்திரம் ஆதிசேஷனுக்குரிய மந்திரத்தை கூறியிருக்கின்றேன், அவற்றையும் கேளுங்கள், கூறுங்கள், வெற்றிகளை பெறுவீர்கள். மற்றபடி இன்றைய நாள் நீங்கள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை அதன் அதிபதி கேது 2 இருக்கிறார். வார்த்தைகளில் நிதானம் வேண்டும், விட்டு விடுவீர்கள் வார்த்தைகளை, அதன் பிறகு வருத்தப்படுவீர்கள். எனவே இன்றைய நாள் கொஞ்சம் வார்த்தைகளில் பொறுமை தேவை. ஆகையால் இந்த நாள் சற்று நிதான பேச்சும் செயலும் இருக்க வேண்டும். சுவாதியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சேமதாரை அதன் அதிபதி குரு
கேந்திரத்தில் இருக்கிறார். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியே. ஆகையால் நன்மைகள் கொண்ட தினம் இன்றைய நாள். புதிய முயற்சிகள், புதிய செயல்கள், தைரியமாக இருங்கள், சேமமான வெற்றிகளை பெறுவீர்கள். விசாகத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு கவனத்தாரை. அதன் அதிபதி ராகு எட்டில் இருக்கிறார். மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்திலும், குறிப்பாக அபாயகரமான செயல்களில் ஈடுபடுகின்ற பொழுது, கையாளுகின்ற பொழுது, வாகனம் ஓட்டுகின்ற பொழுது நிதானம் வேண்டும், அவசரம் காட்டாதீர்கள் இன்றைய நாள். ஆகையால் பொறுமை தேவை. துர்க்கை மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளது. இவர் நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் புரிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் விருச்சிகராசி என்பவர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, கிழமை சனியாக இருந்தாலும் இன்றைய நாள் உங்களுக்கு யோகமே. ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்குரிய குருவும் ஒன்பதாம் இடத்துக்குரிய சந்திரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள் என்றால், ஆறாம் இடத்தில் ராசியாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று யோகமாக அமர்ந்து அவருடைய நான்காம் பார்வையின் சந்திரன் மீது பதிகின்றது. மிகவும் அற்புதமானது. பொதுவாக தேய்பிரியாக சந்திரன் இருந்தாலும் மிக நெருங்கிய நாட்களிலே திருதியை மற்றும் சதுர்த்தி தான். சந்திரன் பெரிய அளவிலே தேர்ந்திருக்க மாட்டார் வானத்தில். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை அவர் உங்களுக்கு அற்புதமான நற்பலன்களை கொடுப்பார். மனம் மிகவும் துணிச்சலாக தைரியமாக எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபாட்டை காட்டும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். உங்களுடைய எண்ணங்கள் மிகவும் தெளிவாக இருப்பதனால் சிந்தனைகள் தடுமாற்றம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் வேகமாகவும் விவேகமாகவும் செயல்பட்டு வெற்றிகளை பெறும். ஆகையால் இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தில் இருக்கின்ற அன்பர்களுக்கு தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் அதிகரிக்க செய்யும். உத்தியோகத்தில் இருக்கும் அன்பர்களுக்கு விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, மன மகிழ்ச்சி, எந்த ஒரு செயலையும் எழுச்சி, எந்த ஒரு விஷயத்திலும் புது புத்துணர்ச்சி இருக்கும். ஆகையால் மற்றவர்களிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள். இவை நன்மையே. குடும்பத்தில் இன்றைய நாள் சந்தோஷம், கணவன் மனை ஒரு வெளியே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பும் இல்லை, பகையும் இல்லை, சனிக்கிழமை என்பதனால். மற்றபடி நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமான கடகராசிக்குரிய மந்திரம் ஓ ஐ கிளீம் ஸ்ட்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திர பகுதியில் இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை, செல்வ கணபதிக்குரிய மந்திரமும் ஆதிசேஷனுக்குரிய மந்திரத்தையும் கூறியிருக்கின்றேன். கேளுங்கள், நீங்களும் கூறுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். ராகு கேதுவால் பாதிப்புகள் இருக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருக்கிறீர்கள். ஆதிசேஷன் மந்திரத்தை கூறுவது அவர்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அகலும். மற்றபடி நீங்கள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை, அதன் அதிபதி ராகு ஏழிலே அமர்ந்திருக்கின்றார். அன்புக்குரியவர்கள் பாசத்துக்குரியவர்களும் பழகுகின்ற பொழுது பொறுமையோடு பேசுங்கள். கோபத்தை காட்டாதீர்கள். சூரிய நிரண்டில் இருப்பதனால் கோபம் வரலாம். நிதானம் வேண்டும். ஆகையால் இன்றைய நாள் சற்று பொறுமையோடு பேசுங்கள், நன்மையை தரும். நீங்கள் அனுஷத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை. எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக ஈடுபடலாம். அவற்றில் உங்களுக்கு காரிய அனுகூல வெற்றி இருக்கின்றது. பணம் வெற்றியே இருக்கிறது. இன்றைய நாள் தனலாபம் உங்களுக்கு. கேட்டையிலே பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு ஜென்மத்தாரை, அதன் அதிபதி சூரியன் வாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். வார்த்தையிலே கோபம் வந்துவிடும். இன்றைய நாளை பொறுத்தவரை சில நண்பர்களை பகைத்து கொள்ளக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. கொஞ்சம் பொறுமையோடு பேசுவது நல்லது. பகை வேண்டாம். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள்புரிவார்கள். நலம் பெறுக, வளம் பெறுக. தற்பொழுது நாம் தனுசு ராசி என்பவர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, இன்றைய இரவு 8:17 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம். எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் செயல்படுவது நல்லது. இருப்பினும் ராசியாதிபதி குருவோடைய பார்வையும் யோகாதிபதி செவ்வாயோடைய பார்வையும் சந்திரன் பெறுகிறார். சனி பார்வையும் இருக்கிறது என்றாலும் குரு செவ்வாய் பார்வை சந்திரனுக்கு நட்பை தரக்கூடியது. இருந்தாலும் சந்திராஷ்டமம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை பெரிய தொகை ஈடுபடுத்துவது, பண விஷயத்தில் மற்றும் கொடுக்கல் வாங்கலிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த நாளை பொறுத்தவரை நிதானம், பொறுமை. நாளை தினம் பார்த்து கொள்ளலாம். இரவுக்கு பிறகு சந்திராஷ்டமம் இல்லை. உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, உங்கள் செயலிலே சற்று நிதானம், பொறுமை, கவனம் வேண்டும். வார்த்தையிலே கோபம் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். ராசியிலே அமர்ந்திருக்கின்ற சூரியன் கோபத்தை கொடுப்பார். மற்றபடி குடும்பத்தில் இன்றினால் சற்று விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். கணவன் மனைவி வழியை அன்பு காட்டுங்கள். உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை நட்பும் இல்லை, பகையும் இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இன்றினால் வரங்களை தேடுவது தவிர்ப்பது நல்லது. காதலர்கள் பொறுமையோடு பேசுங்கள், நண்பர்களே. நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓ அரி கிளீம் சாவும். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மற்றும்
மந்திரப்பகுதியில் இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். அவற்றையும் கேட்டு கூறுங்கள். வெற்றிகள் கொடுக்கும் இன்றைய நாள் சந்திராஷ்டமாக இருந்தால். நீங்கள் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அதிமைத்திரியத்தாரை காரிய முயற்சியில் கவனத்தோடு செயல்பட்டீர்கள் என்றால் வெற்றிகள் இருக்கிறது. இன்றைய தினம் பூராடத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாள் உங்களுக்கு மைத்திரியத்தாரை உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இன்றைய நாள் முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கின்றது. சற்று நிதானம், பொறுமை, கவனம் எந்த ஒரு செயலிலும். உத்திராடத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை வார்த்தைகளில் இன்றைய நாள் கவனம் வேண்டும். சற்று அலைச்சல்களை கொடுக்கும். பொறுமையோடு செயல்படுங்கள், திட்டமிட்டு செயல்படுங்கள், நன்மையை தரும். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்ருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள் புரிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் மகர ராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை சனி உங்கள் ராசிக்குரியது. இன்றைய நாள் உங்கள் ராசி திதி சூனி ராசியாக வந்தாலும் ராசியிலே சனி அமர்ந்திருப்பது நன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. திடீர் யோகம் இருக்கிறது. ஏழிலே சந்திரன் யோகாதிபதி புதனோடி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்து ஆட்சி பெற்றிருக்கிறார். யோகத்தை தரும். இன்றைய நாளை பொறுத்தவரை தொழில் வியாபாரத்தில் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். இரவு 8:17 பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கின்றது. ஆகையால் இன்றைய இரவுக்கு பிறகு சந்திராஷ்டமம், நாளைய தினமும் சந்திராஷ்டமம், அதற்கு ஏற்றவாறு நீங்கள் திட்டங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை நன்மையை பகல் பொழுதிலே. உத்தியோகத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் விருமையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, மன மகிழ்ச்சியாக, சிந்தனைகள் சுறுசுறுப்பாக, செயல்கள் வேகமாக வெற்றிகளை அடையும். நாளைய தினம் சந்திராஷ்டமம் இருந்தாலும் நாளை விடுமுறையாக இருக்கும். இன்றைய நாளும் விடுமுறையாக இருந்தால் நிதான போக்கை கடைபிடிங்கள், வெற்றிகளை கொடுக்கும். ஆகையால் இன்றைய நாள் உத்தியோகத்தில் உயர்வே, குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மனைவி உறவிலே அன்பு, குழந்தைகளால் சந்தோஷம், உற்றார் உறவினர்கள் நண்பரை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பு பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளமான பாரத் மேட்ச் பாயிண்டில் பதிவு செய்து கொள்ளலாம். காதல்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நெருங்கினார். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் சனிக்கிழமை உங்கள் ராசிக்குரிய மந்திரமே ஓம் ஐ க்ளீம் அரீம் ஸ்ட்ரீம் சாவும். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மேலும் மந்திரப்பகுதியில் இன்றைய நாளுக்குரிய மந்திரங்களை கூறியிருக்கின்றேன். செல்வ கணபதிக்குரிய மந்திரம், ஆதிசேஷனுக்குரிய மந்திரத்தை கேளுங்கள், கூறுங்கள், வெற்றிகள் கொடுக்கும் இன்றைய நாளும் எல்லா நாளும். மற்றபடி நீங்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு வதத்தாரை அதன் அதிபதி சனி ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். திட்டமிட்ட செயல்கள் வெற்றிகளை கொடுக்கும். ஆனால் அதே சமயத்தில் திட்டமிடாமல் அவசரமாக ஈடுபடுகின்ற காரியத்தில் அலைச்சல்களை கொடுக்கும். நிதானம் தேவை. அனுமன் வழிபாடு யோகத்தை தரும். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு சாதகத்தாரை எந்த ஒரு முயற்சியும் இன்றைய நாள் நன்மைகளும் மேன்மைகளும் வெற்றிகளும் கொடுக்கக்கூடிய தினம். புதிய முயற்சிகள், தைரியமாக ஈடுபடலாம், நன்மைகள் இருக்கிறது. அவ்விட்டத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு பிரத்யேகத்தாரை கேது அதுக்கு அதிபதி. ஆகையில் குழப்பத்தை கொடுப்பார் கேது பகவான். எந்த ஒரு செயலிலும் பொறுமையாகவும் நிதானமாகவும் திட்டமிட்டு செயல்படுங்கள், வெற்றிகளை கொடுக்கும். கணபதி வழிபாடு சிறப்பை தரும் என்று சங்கடர சதுர்த்தி. இவை நட்சத்திரத்தின் அடிப்படையில். நான் வணங்கும் பித்திருக்களும் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றியில் அருள் புரிவார்கள். நலம் பெருக, வளம் பெருக. தற்பொழுது நாம் கும்பராசி என்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை சனி யோகத்துக்குரிய ராசிக்குரியது. இன்றைய நாள் சந்திரன் ஆறிலேயும் பிறகு ஏழிலும் வருவது யோகமே. 3 செவ்வாய், 11 சூரியன், புதன் மற்றும் 10 கேது, சுக்கரன் என்று யோகமாக இருக்கிறது. ராசியாதிபதி குருவும் 12 இருக்கிறார்கள். இருந்தாலும் 11 இடத்திலே கிரகங்கள் இருப்பதனால் சனிக்கு உருவால் பாதிப்புகள் இல்லை. கோச்சார வேதை அடிப்படையிலே இன்றைய நாளை பொறுத்தவரை மனம் மிகவும் துணிச்சலாக தைரியமாக எந்த ஒரு செயலிலும் ஈடுபடும். சந்திரனுக்கு குரு, செவ்வாய், சனி பார்வை பெறுவதனால் ஆகையால் தனலாபம், தனயோகம், பணப்புழக்கம், தொழில் வியாபாரத்தில் சிறப்பாகவே இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு முயற்சியும் இன்றைய நாள் நன்மைகளை கொடுக்கும். புத்துணர்ச்சியோடு உங்களுடைய முயற்சி இருக்கும். ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை மற்றவர்கள் பாராட்டை பெறக்கூடிய ஒரு புகழக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. ஆகையால் இன்றைய நாள் வெற்றியே. குடும்பத்தில் சந்தோஷம், கணவன் மனைவி உறவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் மகிழ்ச்சி, உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் வரன்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகின்றவர்கள் எங்கள் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள். காதல்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நெருங்கினார். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்களுடைய ராசிக்குரிய மந்திரமே ஓ அரீம் ஐ அரீம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திரப்பகுதியிலே இன்றைய நாளுக்குரிய மந்திரமான செல்வ கணபதிக்குரிய மந்திரமும் ஆதிசேஷனுக்குரிய மந்திரத்தையும் கூறியிருக்கின்றேன். கேளுங்கள், கூறுங்கள், வெற்றிகள் கிடைக்கும்.
நீங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு பிரத்யேகத்தாரை அதன் அதிபதி கேது கேந்திரத்தில் இருக்கிறார். சற்று குழப்பங்கள் இருக்கும், ஆனால் வெற்றிகள் இருக்கிறது. திட்டமிட்டு செயல்படுங்கள், வெற்றிகள் இருக்கிறது. கணபதி வழிபாடு செய்துவிட்டு ஆரம்பியுங்கள், நிச்சயம் யோகம். நீங்கள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு இன்றைய நாள் நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை. ஆகையால் இன்றைய நாளை பொறுத்தவரை உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் வெற்றியும் முயற்சியும் எல்லாவற்றிலும் நன்மையான சாதகமான சேமமான வெற்றிகள் இருக்கிறது. நீங்கள் பூரட்டாதியில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை, அதன் அதிபதி ராகு. அவர் இப்பொழுது நான்கிலே கேந்திரத்தில் இருக்கிறார். இருந்தாலும் கவனத்தோடு செயல்படுங்கள். கேந்திரத்தில் ராகு இருப்பதனால் வெற்றிகள் இருக்கிறது. இருந்தாலும் கவனத்தோடு செயல்பட வேண்டும். பொதுவாக முயற்சிகள் நிதானமாக செயல்பட்டிருந்தால் வெற்றிகள் இருக்கிறது. இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தருமார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் புரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. தற்பொழுது நாம் மீனராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இன்றைய தினம் அமைந்திருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது கிழமை சனி சனியாகப்பட்டவர் லாபத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார். யோகாதிபதிகள் பலமாக ஆட்சி பெற்றிருக்கிறார்கள். செவ்வாயும் சந்திரனும் ராசியாதிபதியோ லாபத்தில் அமர்ந்து நீச்சபங்க ராஜயோகத்தை பெறுகிறார். இன்றைய நாளை பொறுத்தவரை சனிக்கிழமையாக இருந்தாலும் யோகமே. பத்தில் புதன், ஒன்பதிலே சுக்கிரன் என்று யோகமாக இருக்கின்ற அமைப்பு சூரியனும் நன்மையை தரக்கூடிய நாள். ஆகையால் இன்றைய நாள் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை ஏற்றம் முன்னேற்றம் இருக்கின்றது. துணிச்சல், தைரியம், முயற்சியிலே வேகம், விவேகம் இவையெல்லாம் உங்களுக்கு நன்மையை தரும். இன்றைய நாள் எந்த ஒரு முயற்சியும் தைரியமாக எடுக்கலாம். தனலாபம், தனயோகம், பணபுழக்கம் தொழில் வியாபாரத்தில் அதிகரிக்கக்கூடிய நாள். உத்தியோகத்தை பொறுத்தவரை விடுமுறையாக இருந்தாலும் சரி, வேலை நாட்களாக இருந்தாலும் சரி, நன்மைகள் கொண்ட தினம். செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். மனம் மகிழ்ச்சியாக சுறுசுறுப்பாக எந்த ஒரு செயலிலும் இயங்குவீர்கள். ஆகையால் இன்றைய நாள் புத்துணர்ச்சி கொண்ட தினம். குடும்பத்தில் மகிழ்ச்சி, கணவன் மணி உருவிலே அன்பு பாசம், குழந்தைகளால் சந்தோஷம், உற்றார் உறவினர்கள் நண்பர்களை பொறுத்தவரை இன்றைய நாள் நட்பே, பகமை இல்லை. அவ்வாறு இன்றைய தினம் சிறப்பே. திருமணமாகாதவர்கள் தாராளமாக வரங்களை தேடிக்கொள்ளலாம். விருப்பப்படுகிறவர்கள் எங்கள் இணையதளமான பாரத் மேட்ச் பாயிண்டில் பதிவு செய்து கொள்ளலாம். காதல்களை பொறுத்தவரை மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைந்த நாள். நீங்கள் எண்ணிய காரியங்கள் தடையின்றி வெற்றிகரமாக நடைபெற இன்றைய தினம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமாகப்பட்ட கடக ராசிக்குரிய மந்திரம் ஓம் ஐம் க்ளீம் ஸ்ரீம். இந்த மந்திரத்தை கூறுங்கள். மந்திரப்பகுதியில் இன்றைய நாளுக்குரிய மந்திரமாகப்பட்ட செல்வ கணபதிக்குரிய மந்திரம் ஆதிசேஷனுக்குரிய மந்திரத்தை கூறியிருக்கின்றேன். அவற்றையும் கேளுங்கள், கூறுங்கள். இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் பூரட்டாதியில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு கவனத்தாரை. ஆகையால் எந்த ஒரு செயலிலும் சற்று நிதானமாகவும் பொறுமையாகவும் கவனமாகவும் செயல்பட வேண்டும். அவசரம் காட்டாதீர்கள், வெற்றிகள் இருக்கிறது. இன்றையதும் நீங்கள் உத்திரட்டாதியில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய சம்பத்து தாரை, அதன் அதிபதி புதன் கேந்திரத்தில் இருக்கிறார். மிக யோகமான நாள். இன்றைய நாளை பொறுத்தவரை எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றிகள் உறுதி. தைரியமாக செயல்படுங்கள். நன்மையான தினம் இன்றைய தினம். நீங்கள் ரேவதியிலே பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு ஜென்மத்தாரி, அதன் அதிபதி சூரியன் கேந்திரத்தில் இருக்கிறார். எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் இன்றைய நாள் வெற்றியே. உங்களுக்கு நன்மைகளுக்குண்ட மேன்மையான நாள், யோகமான நாள். இவை நட்சத்திரத்தின் அடிப்படையிலே. நான் வணங்கும் பித்திருக்குளம் குருமார்கள் சித்தர்மார்களும் பார்வதி தேவி சிவபெருமானும் நல்ல உடல்நல ஆரோக்கியம் மேன்மைகள் மற்றும் வெற்றிகள் அருள் புரிவார்கள். நலம் பெருக வளம் பெருக. இதுவரை நாம் பார்த்தது அனைத்து ராசி அன்பர்களுக்கான இன்றைய தினப்பலன், இன்றைய நட்சத்திரம் மற்றும் திதியின் அடிப்படையில் இத்தகைய பலன். ஆனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்திலே லக்னத்தின் மூலமாக தசாபுத்தி அந்தரின் வாயிலாகவே உங்களுடைய யோக பலன்கள் முழுமையாக அறிய வரும். இவர் தகுந்த ஜோதிடர் உங்களுக்கு எடுத்துரைக்க முடியும். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதக பலனை கேட்டு அறிந்து கொள்ள விரும்பினால் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணில் என்னை அழைக்கலாம். வாட்ஸ்அப்லேயும் ஸ்கைப்லேயும் என்னை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஃபாலோ செய்ய விரும்பினால் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து ஃபாலோ செய்யலாம். லைக் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்களுடைய விருப்பமாகப்பட்டது எனக்கு ஊக்கத்தை அளிக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினருக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் பித்திருக்களும் நான் வணங்கும் குருமார்கள் சித்தருமார்கள் ஆகிய பதஞ்சலி சித்தரும் காகபுஜன்ற சித்தரும் கருவூரா சித்தரும் நான் வணங்கும் பார்வதி தேவி சிவபெருமான் உங்கள் அனைவருக்கும் இன்றைய தினத்தில் சகலவிதமான மேன்மைகள், நன்மைகள், வெற்றிகள், சந்தோஷம் மற்றும் யோகத்தையும் அருள்பாவிப்பார்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.